காய்ஸ் அங்க பாருங்க வானம் எப்படி மூடிக்கிட்டு இருக்கு. அப்பா பழத்துல பெரிய பழத்துல விட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட லே லடாக் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Day20 வெற்றிகரமாக 20 நாள் நம்ம வந்து ட்ரிப்பில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சூப்பரான ஒரு ரைடு பக்காவாக போயிட்டுருக்கு. அண்ட் நைட்டு வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இங்கே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது, நல்ல ஸ்டே, நல்ல ஒரு தூக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கொசுவே இல்லை, சுத்தமாக அப்படியே படுத்துட்டு இருந்தோம். சரியான தூக்கம், காலையிலேருந்தும் ப்ரஷ் பண்ணோம், டீ சாப்பிட்டோம், இந்த கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். அது சாத்தியமாக இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். அண்ட் 457 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது, 13 hours 22 minutes டோட்டலாக காமிக்குது. மணி வந்து இப்போ கரெக்டாக 7 மணி. ஸோ இப்போ கிளம்புறோம், இப்போ கிளம்புனா கூட 13 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. 8 மணிக்கு பாசிபிள் இல்லை தான், ஏன்னா நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பர்ஃபெக்டாக பிரேக் போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ ரோட்டை பார்த்து போக வேண்டியதான். அப்படியே உங்களை கோபுரோ வியூவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட லே லடாக் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக தெரிய வரும். இப்போதைக்கு கோபுரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ காய்ஸ் கிளம்பியாச்சு, அந்த ஷாப்லேருந்து கிளம்பியாச்சு. அந்த ஷாப்போட பேர் கூட என்னென்னு தெரியல, ஃபுல்லாகவே ஹிந்திலேயே போட்டிருந்தது, கரெக்டாக அந்த பேர் கூட தெரியல. சூப்பரான ஒரு பிளேஸுங்க அது. கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நாக்பூர் போகும்போது நர்சிங்காப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து லெஃப்ட் சைட்லேயே 25 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி, நர்சிங்காப்பூருக்கு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாங்க. தி பெஸ்ட் பிளேஸு, நல்ல ஒரு சர்வீஸு. அவங்க வந்து என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன் இது மாதிரி டின்னர் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னார், இது உங்கள் ஹோட்டலு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் படுத்து தூங்கலாம், எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் கூட கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோட ரூம் மேலே தான் இருக்குது, உங்களுக்கு எதனா பிரச்சனைனா கூட என்கிட்ட சொல்லுங்கள். வண்டிக்கு வந்து சேஃப் வந்து சிசிடிவி இருக்குது, அந்த சிசிடிவி வண்டியை பார்த்துக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். த பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் த பெஸ்ட் ரிசப்ஷன் பயங்கரமாக கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிம்மதியாக தூங்கணும், அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கணும். அண்ட் சூப்பராக சூரிய பகவான் மண்டாப்பில் அவரோட வேலையை பார்க்கறதுக்கு. மணி இப்போ கரெக்டாக 7:21 ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேமிலி டைம், ஃபேமிலிக்கு அப்படியே ஃபோன் பேசிட்டு இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக கேமராவை ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரூம் எடுத்து தாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சோம்பேறியாக குளிச்சுட்டு பொறுமையாக ஆடி அசைஞ்சு எல்லா பேகையும் கட்டி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பிடிஞ்சிருது. அதனால இந்த மாதிரி தாபா கபா அந்த மாதிரி ஸ்டே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எழுந்தமா அப்படியே கிளம்பணுமா போயிட்டே இருக்கலாம். அதான் அதான் மேட்ரு. ஸோ பெஸ்ட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன ஒன்று குளிக்க முடியாது, வேற எங்கேயா நல்ல ஒரு பிளேஸில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. என்னை பொறுத்திருக்கோம் இது நல்லது, நல்ல ஒரு ஐடியா. பட்ஜெட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். லே ட்ரிப் முடிஞ்ச உடனே பட்ஜெட் வீடியோ போடுறேன். கொஞ்சம் எகிரி தான் போயிருக்கு பட்ஜெட்டு, ஓகே தட்ஸ் ஓகே, வேறு வழி கிடையாது. 4 பேர் அப்படின்னு போது அப்படி எப்படி ஆகத்தான் செய்யும். அண்ட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணதுனால அந்த பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருச்சு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 14,000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பட்ஜெட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பட்ஜெட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நர்சிங்காப்பூர் வந்தாச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு எங்கே சாப்பிட்டோம் அப்படின்ற கடையை நம்ம பார்க்கலாம், நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சாப்பிடுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம். ஏனென்றால் இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம், உடனே ஸ்டாப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அதனால் அப்படியே போக வேண்டியது தான். ஐ திங்க் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன், அந்த பிளேஸை நம்ம தாண்டிட்டோம். பரவாயில்ல, பெல் டிரைவ் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும். நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த ஏரியாவை வந்து பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பாருங்கள், இதுவுமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் போல், சிறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபாரஸ்ட்டுன்றதுனால நிறைய வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் வச்சுருக்காங்க.
அண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாம நாங்க வந்து நைட் டிராவல் பண்ணிருக்கோம். தைரியம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. விஷயம் தெரியாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் விஷயம் தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பீதியை கலப்பிரும். கைஸ் நம்மள பயமுறுத்துறதுக்காக வேண்டியே பாருங்க, கருமேகம் ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. அதுக்கு நடுவில் பாருங்க சூரியன் உள்ள மாட்டினாரு. அதோட வெளிச்சம் வந்து ரைஸ் வந்து சூப்பரா தெரிந்து பாருங்க, அப்படியே ஒரு கோடு மாதிரி அழகா தெரிந்து பாருங்க. கடவுளே மழை பெய்யக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கும் காப்பாத்திருங்க கடவுளே. ஹைதராபாத்ல போய் நான் ரெயின் கோட் வாங்கிடுறேன். போறேன் எனக்கு எனக்கு வந்து அதுவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் தாண்டிட்டோம், இன்னொரு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்டையும் நம்ம என்டர் ஆக போறோம். அழகான அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், நுழைய போகிறோம். உள்ள வந்தாச்சு. சூப்பரான ஒரு காடு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காடு. ஸோ இது வந்து ஃபுல்லா ஒரு மலை தொடர்ச்சி தான். அது மலை மேல ஏறி இறங்குற மாதிரி தான் ஒரு அந்த ரோடே இருக்கும். 211 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்கிறது நம்ம நாக்பூர் ரீச் ஆகிறதுக்கு. ரோடு செம்மையா போட்டு வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு ரோடு. ஆஹா, அந்த ஃபாரஸ்டுக்குள்ள மழை பெய்தா என்னன்னு தெரியல, ரொம்ப அப்படியே மூடிட்டு இருக்கு வானம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே க்ளோஸா இருக்கு. பனி தானா? நல்ல காலம் பனி தாங்க. சரியான ஒரு அடர்த்தியான காடுங்க இது. சீரியஸா பயங்கர அடர்த்தி. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, சைட்ல கிரீன் கலர்ல ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இது ஒரு ரோடு எங்க, அது இன்னும் வரலையே. அந்த ஒரு காடு மாதிரி இருக்கும்னு சொன்னேன், அது இன்னும் வரலையே. மேப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு மாதிரி தான் தெரியுது. மறுபடியும் ஒரு அழகான ஒரு பெண்டு காட்டு பகுதி. அது ஒரு அப்பு, இது ஒரு டவுன். 1 hour 9 minutes 100 kilometers ரீச் ஆயிருக்கும் காலையில ரைடு ஸ்டார்ட் பண்ணி, which is very superb ride. And அதுக்கு மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஃப்ரெஷ் மைண்ட் அண்ட் அழகான ஒரு வெதர், இது ரெண்டுமே தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் சூப்பரான ரோடு அண்ட் நம்மளோட பிளாக்கி பக்காவா பர்ஃபார்ம் பண்ணா. நாக்பூர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 176 kilometers இருக்கு. கன்னியாகுமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1864 kilometers இருக்கு. இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, 1827. அழகான ஒரு ஆறு, சூப்பரா இருக்கு. தண்ணி இருக்கு, ஃபுல்லா நிறைய பெருசா போயிட்டு இருக்குங்க, ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரிட்ஜே இருக்குங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் வந்து சூரிய பகவான் வந்து எட்டி பாக்குறாப்புல. இவ்வளவு நேரம் வந்து வெயிலே கிடையாது, இப்பதான் அப்படியே தலை தூக்குறாரு. எங்கேயோ போயிட்டாங்க, அந்த எண்டுக்கு போயிட்டாங்க பிரகாஷும் பிரேமும். தம்பிக்கு பஸ் எடுத்துக்கிச்சு, அவனுக்கு சோறு போட்டே ஆகணும், பெட்ரோலை குடிக்கணும் அவன். அதான் அவன் வந்து கொஞ்சம் தெம்பாவான். எனக்கும் பஸ் எடுத்துக்கிச்சு, நானும் சாப்பிடணும். யார் யார் எங்க நிக்கிறாங்கன்னு பாத்துட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம ரைட்ல வந்து இது வந்து 3வது டோல்கேட் நினைக்கிறேன். Day20 ரைட்ல 3வது டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அகைன் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச் ரோடு. அண்ட் ஸ்கை கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. மழை பெய்யறதுக்குண்டான அறிகுறி எதுவுமே இல்ல. 9:05 ஆகுது டைம். சாப்பிடறதுக்கு இவங்க நித்துறா மாதிரியே தெரியல. சோ கைஸ், அந்த கடையில தான் அங்க தெரிஞ்சுங்களா ரெண்டு பசங்க போறாங்க பாருங்க. அந்த ரெண்டு பசங்க அந்த கடையில தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் போனோம் ஆக்சுவலா, அப்பதான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. 10 minutes 10 minutes அப்படின்னு11.68 ஒரு லிட்டர் இந்த இடத்துல. எம்மாடியோ 1250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். சமயம் இருக்குல்ல, இது பக்கா அடர்ந்த காடாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டிய ஒரு இடமா. அது பிஞ்ச் டைகர் ரிசர்வ் சியோனி. இந்த ஃபென்சிங் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த உடனே சாப்பிட்டோம். சாப்பிட ஆரம்பித்தோன்னே செம்ம டேஸ்ட் இருந்ததுங்க. சரியான டேஸ்ட், ஒர்த் ஃபார் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரான ஒரு டேஸ்ட். சாப்பிட்ட உடனே ஒரு ஹாப்பியா போச்சு. அவர் நேம் வந்து மிஸ்டர் வினய். இந்த ஃபென்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதே லெஃப்ட் சைட்லயே வந்து அந்த ஷாப் இருக்கு. அந்த கடை பேர் தெரியல, ஹிந்தியில் தான் இருக்கு. நான் வேணா போட்டோ ஆட் பண்றேன். அவர் பேர் வினய். ஃபுட் வந்து ஆசம். ரெண்டே பசங்க தான் பக்காவா ரெடி பண்ணுங்க. ரெண்டு எக் கிரேவி, ஒரு தால் கிரேவி ரெடி பண்ணிட்டு ரோட்டி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. சாப்பிட்டோம், பக்கா வந்துட்டோம். 500 rupees எல்லாருக்கும் சேர்த்து. செம்ம ஃபுட்டு, ஆசமா இருந்தது. சான்ஸ் இல்லை, வர்த்து. இந்த காட்டு பகுதியில அழகான ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துடலாமா?
கைஸ் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ எனக்கு இப்போ தெரிஞ்சது தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அழகான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை பக்காவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணி கரெக்டாக 12:10 ஆகுது. ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:27 காமிக்குது. நைட்டு 10:30 ரீச் ஆகும் ஹைதராபாத்துக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ அஃபிஷியலி நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். 54 kilometers தான் இருக்குது நாக்பூருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை லைட்டாக மழை பெஞ்சு பயம்புத்தி விட்டுச்சு. ஸோ டேங்க் கவர் மட்டும் போட்டேன், ரெயின் கோட்டு இல்லை நம்ம கிட்ட. ஆஹா, மறுபடியும் அந்த சைட்லாம் பிளாக் கிளவுடுங்க, நனைஞ்சிட்டோம்னா கஷ்டம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:44 ஆகுது. இன்னும் வந்து நம்ம டெஸ்டினேஷன் அதாவது ஹைதராபாத்துக்கு வந்து 557 kilometers காமிக்குது. 10:35 ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்பில் காமிக்குது. என்ன அது மாடுகளா? இந்த காட்டில் எது என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. மாடுங்களை பார்த்தா கூட பயமாக கரெக்டாக பிசுறு தட்டுது. காய்ஸ், அங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சரியான மழை பெய்யுது. அப்படியே ஓரம் கட்டினா தான் வேலைக்கு ஆகும். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நான் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறேன் எல்லாத்தையும். கோப்ரோலாம் செம மழை. ஸோ காய்ஸ், நாக்பூர் ரீச் ஆயாச்சு. ஸோ ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா 512 kilometers இருக்குது. இன்னும் வெற்றிகரமாக நாக்பூரை கிராஸ் பண்ணிட்டோம். செம மழை. நாக்பூர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 kilometers முன்னாடி சொன்னா இல்லைங்களா மழைன்னு சொல்லி, சரியான மழை. அப்புறம் கோப்ரோலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த பிபிஜியோட ரெயின் கோட் இருந்தது ஞாபகம் வந்தது. அதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். அந்த லேப்டாப்பில் சுற்றி வச்சுருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். பிளாக் கிளவுட்ஸ் பெருசாக இல்லை, அப்படியே தப்பிச்சுட்டு போயிடலாம். பார்ப்போம் எந்த அளவுக்கு தப்பிச்சுட்டு போக முடியாதுன்னு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். லைட்டாக கண்ணு சுக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நானும் பிரகாஷம் மட்டும் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். ஹைவேஸ் தான். மழை அங்கே பெஞ்சது, இங்கே மழை பெய்யவே இல்லை. சுத்தமாக மழையே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி புழுக்கம், செம்ம ஒரு புழுக்கமாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக வேர்த்து ஊத்துருச்சு. இப்போ அதை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இப்போ வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்படியே ஜில்லுன்னு இருக்குது உடம்பு ஃபுல்லாக. அந்த அளவுக்கு ஒரு புழுக்கம். காய்ஸ், அங்கே பாருங்கள் வானம் எப்படி மூடிக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருக்கும். ஹைதராபாத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 437 kilometers இருக்குது. சரியாக வானம் மூடிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் மழை பெய்ய போதுன்னு நான் நினைக்கிறேன். அப்பா, பழத்தில் பெரிய பழத்தில் விட்டேன்.